ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து பல விதமான ப்ரெடிஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன்ஸ், நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிஷன்ஸ், இப்படி பல பல ப்ரெடிஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெக்னாலஜி ப்ரெடிஷன்ஸ். 2050 இந்த உலகத்தையே மாற்ற போகிற 8 டெக்னாலஜி ப்ரெடிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு ப்ரெடிஷன் என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னென்னு தெரியும். ஸோ ஒரு விஆர் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம இப்படி போடுவோம். ஸோ அப்படி போட்ட டைமில் வந்து அந்த இமேஜ் வந்து ஒரு 3D இமேஜாகவும் ஒரு 360 இமேஜாகவும் வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி. ஆனால் இதை விட ரொம்ப அட்வான்ஸாக வந்து 2050 ஆக போகுது. சரி, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நானோ பேர்ட்ஸ் தெரியுமா? நானோ பேர்ட்ஸ்னா என்னென்னா, அந்த ரோபோட்டில் ரொம்ப சின்ன ஒரு நானோ லெவலில் உள்ள ரோபோட். ஸோ இந்த ரோபோட்டை வந்து, ஸோ இந்த நானோ போர்டை வந்து இப்போ எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பில் இருக்கிற கேன்சர் செல்லை வந்து அழிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2050 இந்த வருஷங்களில் வந்து இந்த நானோ போர்ட்டுக்கு வளர்ச்சி வந்து பலவிடமாக இருக்குமா? ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து அந்த நானோ போர்ட்டை வந்து நம்ம உடம்பில் இன்ஜெக்ட் பண்ணால் அது வந்து நம்ம பிரெயினுக்கூட லிங்க் ஆகி இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து தருமா? ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து லண்டனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது வந்து நம்ம லண்டனுக்கே கூட்டிகிட்டே போயிடும். ஸோ அப்படி வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ நானோ போட்டுக்கு உதவியால் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ரொம்ப லைவ்லியாக வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். செகண்ட் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து சோலார் பேனல்லேருந்து சோலார் பவர் எடுக்கிறது தெரியும். ஸோ நிறைய வீட்டில் வந்து இந்த சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து சோலார் பவரை எடுத்து எர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டெக்னாலஜி என்னென்னு தெரியுமா? இந்த டெக்னாலஜி வந்து புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. 1960s வந்து இதுக்குள்ள வேலைகளை வந்து அவங்க தொடங்கிட்டாங்க. ஸோ 1973 பீட்டர் கிளேசர்னு சொல்கிறவர் வந்து இதுக்குள்ள பேட்டன் கூட வாங்கியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் உள்ள ஜாக்ஸான்னு சொல்கிற ஒரு ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இதுக்குள்ள ரிசர்ச்சில் வந்து மும்முரமாக வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ள ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கூட முடிச்சிருக்காங்க. ஸோ 2050 இது வந்து கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். ஸோ எல்லா நாடுகளுக்கும் வந்து இந்த ஒரு சோலார் பவர், ஸோ அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து சோலார் பவரை கலெக்ட் பண்ணி எர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டெக்னாலஜி வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, ஸோ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற இந்த கரண்ட் தட்டுப்பாடு வந்து பெரிய அளவில் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ப்ரெடிஷன் என்னென்னா, நம்ம எல்லோரும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு போகிறதுக்கே வந்து 100 யோசிப்போம். ஆனால் வந்து 2050 பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ட்ராவல் கூட ரொம்ப ஈஸியாக முடியும்னு சொல்லப்படுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஒரிஜின், ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்கள் வந்து ஸ்பேஸ் ட்ராவலை வந்து பாசிபிள் ஆக்கிறதுக்குள்ள முயற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்கிற எஸ்டிமேட் படி பார்த்தீங்கன்னா, 2030-2040 வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதுக்கு உள்ள காஸ்ட் வந்து ரொம்ப கூடுதல். ஸோ எவ்வளோன்னு நினைக்கிறீங்கன்னா, 150 ஆகுமா? ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 150 வந்து ஆகுன்னு சொல்லப்படுது. இதுதான் தேர்ட் ப்ரெடிக்ஷன். ஃபோர்த் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார். இந்த செல்ஃப் டிரைவிங் கார் வந்து ஒரு டிரைவரோ யாருமே இல்லாமல் ஒரு கார் வந்து தானாகவே இயங்குறது. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கூகுள் மற்றும் டெஸ்லா நிறுவனம் வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் காரை வந்து நிறையவே இப்போ தயாரிச்சிட்ருக்காங்க. 2050 பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கார் மார்க்கெட்டையே தூக்கி போடுறது மாதிரி வந்து இந்த செல்ஃப் டிரைவிங் கார் தான் வரப்போகுதான். இந்த செல்ஃப் டிரைவிங் கார் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரேடாரில் இயங்குறது மாதிரி இது வந்து லிடார்னு சொல்கிற ஒரு இதை வச்சு தான் இந்த செல்ஃப் டிரைவிங் கார் வந்து இயங்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த செல்ஃப் டிரைவிங் கார் எதுக்குன்னு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கும் வந்து சேஃபான டிரைவிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த செல்ஃப் டிரைவிங் காரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதுதான் ஃபோர்த் ப்ரெடிக்ஷன். ஃபிஃப்த் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணோம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து 3D பிரிண்டர் எல்லாம் வந்துடுச்சு. 3D பிரிண்டர் வச்சு வந்த பிறகு வந்து டாக்குமெண்ட்டை மட்டும் இல்லை, பல விதமான ஆப்ஜெக்ட்ஸை கூட நமக்கு வந்து பிரிண்ட் எடுக்கலாம். ஆனால் இப்போ சைனீஸில் உள்ள வின்சன் சொல்கிற கம்பெனி வந்து என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடையே உங்களுக்கு வந்து 3D பிரிண்டரால் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு 3D பிரிண்டர் தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டரால் 24 இது 10 வீடை வந்து தயாரிக்க முடியுமா? ஸோ பிரிண்ட் எடுக்க முடியுமா? ஸோ இப்படி இருக்குது. ஸோ இனி வந்து 2050 வந்து இது பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து இந்த 3D பிரிண்டர் வந்து வீடு கட்டுற வேலையில் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இதுதான் ஃபிஃப்த் ப்ரெடிக்ஷன். சிக்ஸ்த் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சூப்பர்மேன் ஆக்க முடியுமா? அப்படி ஆக்க முடியும்னு சொல்கிறது தான் எக்ஸோஸ்கெலிட்டன் சூட்.
எக்ஸஸ் ரிலேட்டட் சூட்னா என்ன, நம்ம நார்மலாக போடுற சூட்டு தான். அந்த சூட்டில் வந்து நிறைய சென்சர்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்லையும் வந்து இது வந்து அடாப்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொபோட்டிக் ஆர்ம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஹெவி வெயிட் எல்லாம் தூக்குறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸோஸ்கெலட்டன் சூட்டை வந்து மிலிட்ரிஸில் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து நம்ம ஹெவி லேபர்ஸ் இதில் எல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ 2050 வந்து நம்ம இதையும் எதிர்பார்க்கலாம். 7th ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம எது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டியால். ஆனால் எலக்ட்ரிசிட்டிக்கு உதவி இல்லாமல் வெறும் வந்து ஒரு செடியை வச்சு வந்து நமக்கு வந்து செல்ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பயோன் சொல்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க செஞ்ச ஆராய்ச்சியில் வந்து செல்ஃபோனை வந்து செடியால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிற ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2050 வந்து ஒரு வீட்டுக்கு தேவையுள்ள எலக்ட்ரிசிட்டியே வீட்டில் இருக்கு வளர்கிற செடியால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ இதுதான் 7th ப்ரெடிக்ஷன். 8th ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஆக்மெண்டட் ரியாலிட்டியை பற்றி அயர்ன்மேன் மூவியில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படின்னா, நம்ம நார்மலில் வந்து ஒரு ஹாலோகிராம் இமேஜ், ஸோ நம்ம செல்ஃபோனில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் என்ன இமேஜ் இருக்குதோ அதை வந்து ஹாலோகிராம் மாதிரி ஸோ இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஆப்ஷன் இருக்கிற ஆக்மெண்டட் ரியாலிட்டி வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை தான் 2050 ரீப்ளேஸ் பண்ணுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம இப்போ கையில் வந்து பெரிய ஸ்மார்ட் ஃபோனை வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஆனால் 2050 பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் இருக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து ஒரு பிரேசர் மாதிரி இருக்குன்னு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸோ அதில் வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஹாலோகிராம் இமேஜை வந்து உங்கள் கண் முன்னே தெரியும். ஸோ அது வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி உள்ள சிஸ்டம் வந்து 2050 வந்து வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த 8 ப்ரெடிக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கிளைகள் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.